அது புதுசு இல்ல. நான் 10 வருஷமா நாங்க பேசி வர்றோம், எம்மொழியும் கற்கலாம், கற்போம். நாங்கள் வாழ்வதற்கு எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ்வதற்கு. உங்களுக்கு புரியுதா? உலகத்தின் எந்த மொழியும் கற்போம், நாங்கள் வாழ்றது. அதுக்காக வாழ்நாள் முழுக்க இங்கிலீஷே படிச்சுக்கிட்டு, வாழ்நாள் முழுக்க இந்தியை படிச்சுட்டு, பிரெஞ்சே படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் 2 மாசம் 3 மாசத்துல படி. இப்ப எங்க ஊர்ல, என் கிராமத்துல, என் உறவினர்கள் ராணுவத்தில் சிறப்பா ஹிந்தி பேசுவாங்க. ஹிந்தி படிச்சுட்டு ராணுவத்துக்கு போனாங்களா, அங்கே போய் சேர்ந்துட்டு கத்துக்கிட்டாங்களா? இதானே இப்ப இப்ப டெல்லியில இப்ப படிக்கிற என் தம்பிகள், என் கட்சி பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்களே, நான் பேசுறத அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. நான் தமிழ்ல பேசுறத ஹிந்தியில மொழிபெயர்க்கிறாங்க. அந்த ஆற்றல் எப்படி வந்தது? இங்க இருந்து போய் படிச்சுட்டு போய் இது பண்ணானா? கத்துக்கிற முடியும் ஒரு மொழி 6 மாசம் செவ்வறுபுரம் எழுதினா 2.5 மாசத்துல சரளமாக பேச ஆங்கிலம் கற்றுத்தர பேசுறது கற்றுத்தரப்படும்னு 2 மாசத்துல கத்துக்கிறத எதுக்கு வாழ்நாள் முழுக்க படிச்சுட்டு கிடக்குற? எதுக்கு எதுக்கு படிக்கிறீங்க? அண்ணா அவர்கள் சொன்னதுதான், பேரறிஞர் அண்ணா அவர்கள், 8வது பிறகு தமிழ், அதுக்கப்புறம் எதை வேணாலும் படிக்கலாம்னா. டேய், எம்ஏ முதுகலை படிச்சு ஆய்வு படிச்சு வந்துக்கிறவனே, பிஹெச்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தவனே வந்து பொருள் தெரியாம பொழிப்புரையை தேடிக்கிட்டு இருக்கான். முழுக்க சிலப்பதிகாரம், முழுக்க கம்பராமாயணம், முழுக்க சீவக சிந்தாமணி மணிமேகலை, முழுக்க தமிழ் இலக்கியங்களை படிச்ச யாராவது இருக்குங்களா? தமிழ் வந்து ஒரு கடல், கரையில நின்று கடலை வேடிக்கை பார்த்தவன் ஒருத்தன், கால் நனைகிற அளவுக்கு உள்ள போயிட்டு வந்தவன் இருக்கேன், இந்த ஓரக்கரை வரை நீஞ்சிட்டு வந்தவன் இருக்கேன். இவங்கெல்லாம் தான் இங்க பெரிய அறிஞர்களா இருக்குது. கடல் மொத்தம் கடந்தவன் இந்த இனத்துல இன்னும் பிறக்கல. புரியுதா? சும்மா போட்டுக்கிட்டு ஏதாவது எல்லா குரலுக்கும் பொழிப்புற தெரியுமா? எல்லாருக்கும் அதை படிக்காம சும்மா ஒரு மனப்பாட பாட்டா 10 பாட்டை படிச்சுட்டு, ஒரு மனப்பாட பாட்டு 10 மதிப்பெண்களுக்காக படிச்சுக்கிட்டு போறது, இந்த நிலையில தாய்மொழி கல்வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால மல்ல என்ன சொல்றத நான் ஏற்கிறேன். இரும்புல எல்லா மொழியும் கற்கலாம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், உங்கள் வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் ஜன்னல் இருக்குது, அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வச்சுக்கிறீங்க. நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் தான் நம்ம சொல்றோம். அப்ப அது எனக்கு தாய்மொழி தெரியாம, என் சொந்த மொழி தெரியாம, எந்த மொழி தெரிஞ்சு எனக்கு என்ன பெருமை வரப்போகுது? அதானே, அதான் கஷ்டம். என் பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு நீங்க எத்தனை 1000 அன்னதானம் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு பலனும் வரப்போறது இல்லை. இது எந்த மகானும் ஏன் மறுக்க மாட்டான், இதுதான் உண்மை. அப்புறம் வேற அது நடக்கிறது என்ன தம்பி, அடிக்கடி சமூக பிரச்சனைகளுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்றாரு. அதுல வேறுபடைஞ்ச ஒரு கூட்டம் இருக்குது. அது வந்து இப்ப எனக்கு ஆதரவு என் கூட இருக்கிறாரு, என்னோட தம்பியா இருக்கிறாரு, என்னைய பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கு, என்னோட இருக்கிறனால அவரையும் பிடிக்காத ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அப்ப கால் அடிபட்டா ஒரு அதிகபட்ச மனிதாபிமானம் இருக்குல்ல, காயம்பட்டு இருக்கிறவன் என்ன பண்ணும், குணமாகணும்னு சொல்ல. அது ஒரு ஹியூமன் பீயிங், அது மனித மாண்பு. அதை விட்டுவிட்டு காலில் அடிபட்டுருச்சுன்னு நக்கல் அடிச்சுன்னா, நீ அடிபடும் போது நாங்கள் நக்கல் அடிக்கிறத, அது எங்க இனத்தின் மாண்பே கிடையாது, மாண்பே கிடையாது. ராஜபக்சேக்கே நாங்கள் தூக்கு வேணாம்னு கேட்டு போராடணும் தெரியுமா உங்களுக்கு? சர்வதேசத்துல நிறுத்தி அவனை தூக்குல போட்டு கொள்றதுக்கு நான் போராடலையா? எனக்கு தனி நாடு வேணும் தான் கேட்டு போறாரு. எனக்கு வேண்டியது விடுதலை வேணை ஒழிய ராஜபக்சின் உயிர் இல்லை. என்ன சொல்லி சொல்றீங்க? எங்க மாமா சொல்றாரு, சொல்றாருன்னா பிரபாகரன்ங்கிறது ஒரு உயிர், ஒரு உடல் அப்படி இல்லை, அது உயர்ந்த கோட்பாடு, உயர்ந்த கோட்பாடு. அடிமை தேசியனத்தின் விடுதலை என்கிற மாபெரும் கனவு, அந்த கனவு உயிர்ப்போட இருக்கிற வரை எங்க அண்ணன் உயிரோடு இருக்காருந்தான் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் எங்க மாமா பேசியிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.